திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக 1967 ஆண்டு ஆட்சிக்கு வந்தப்போ இந்த ஆட்சியே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார்கள். 6வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த பகுத்தறி பகலவனின் அறிவுச்சுடரை போற்றும் விதமாக வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு ஒன்றை விதி எண் 110 கீழ் பேரவையினுடைய தலைவருடைய அனுமதியோடு இந்த மாமன்றத்தில் வெளியிடுவது என் வாழ்வில் கிடைத்திருக்கிற நல் வாய்ப்பு என்று நான் எண்ணுகிறேன். ஈவேர ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு அதே பணியாய் இருப்பவன். இதை செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் அந்த பணியை செய்ய யாரும் வராததனால் நான் அதை மேம்போட்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன் என்று அறிவித்து கொண்டு 95 வயது வரை மூத்திரசட்டியை தூக்கி கொண்டு இந்த இனத்துக்காக நாட்டுக்காக போராடியவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்பதையே அடிப்படையாக கொண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய தந்தை பெரியார் அவர்கள் மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக ஆக்குவதற்கு அறிவுலக ஆசானாக இந்த நாட்டை வளம் வந்தார். அவர் நடத்திய போராட்டங்கள் யாராலும் காப்பி அடிக்க முடியாத போராட்டங்கள். அவர் எழுதிய எழுத்துக்கள் யாரும் எழுத தயங்கும் எழுத்துக்கள். அவர் பேசிய பேச்சுக்கள் யாரும் பேச பயப்படும் பேச்சுக்கள். தமிழர் நலமெல்லாம் தன்னுடைய நலமாக கருதினார். தமிழருக்கு எதிரானது எல்லாவற்றையும் தனது எதிரியாக கொண்டு எதிர்த்திருக்கிறார். அவர் நடந்த நடை, அவர் நடத்திய சுற்றுப்பயணங்கள், அவர் நடத்திய மாநாடுகள், அவர் நடத்திய போராட்டங்களை சொல்ல தொடங்கினால் இந்த மாமன்றத்தை 10 நாட்களுக்கு ஒத்திவைத்து பேச வேண்டும். மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம், இவை ரெண்டும் தான் அவரது அடிப்படை கொள்கைகள். சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தனம் ஒழிப்பு ஆகிய ரெண்டும் தான் அவரது இலக்குகளாக இருந்திருக்கிறது. அந்த ரெண்டுக்கும் எவையெல்லாம் தடையாக இருக்குமோ அவை அனைத்தையும் கேள்வி கேட்டார். அறிவியல் பூர்வமாக கேள்வி கேட்டார். தன்னை போலவே சிந்திக்க தூண்டினார். அவரது சுயமரியாதை சிந்தனையால் தமிழினம் சுயமரியாதையை சிந்தனையை பெற்று அவர் உருவாக்கிய பகுத்தறிவின் கூர்மையால் தமிழினம் சிந்தனை தெளிவு பெற்றது. சாதியால் அடக்கி ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் மேன்மை அடைவதற்கான சமூக நிதி கதவை திறந்து வைத்தது அவரது கைத்தடியே ஆகும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்று இந்தியா முழுமைக்கும் சமூக நிதி கருத்துக்கள் விதைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் அதற்கு அவர் போட்ட அடித்தளமே காரணம். நாடாளுமன்றத்தின் வாசலுக்கே போகாத அவரால் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் முதலாக திருத்தம் செய்யப்பட்டது. சட்டமன்றத்திற்குள் வர ஆசைப்படாத அவரது சிந்தனை கொண்ட சட்டங்கள் ஏராளமாக இந்த மாமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தனது சிந்தனையை அடுத்தவர் மூலமாக செய்ய வைக்கும் அபூர்வமான ஆற்றல் அவருக்குத்தான் இருந்தது. என் வாழ்வில் வசந்த காலம் என்பது தந்தை பெரியாரோடு நான் இளைஞராக இருந்து வளம் வந்த காலம்தான் என்று நம்மையெல்லாம் உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார் என்று எழுதினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பேரறிஞர் பெருந்தகையும் தலைவர் கலைஞர் அவர்களும் உருவான குருகுலம் பெரியாருடைய குருகுலம் தான். இந்த குருகுலத்து பயிற்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அரசியல் புரட்சிகர கருத்துக்களை தமிழ்நாட்டில் விதைத்தது. ஆட்சிக்கு வந்து அதே கொள்கையை நிறைவேற்றி வரும் அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உலகில் எந்த சீர்திருத்த இயக்கத்திற்கும் கிடைக்காத புகழாகும். சீர்திருத்தவாதிகள் பேசிவிட்டு போயிருப்பார்கள். ஆட்சியாளர்களுக்கு அதன் வாசனையே இருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கமாக அரசியல் இயக்கமாக மாறி அந்த இயக்கம் சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி சட்டமாகவும் ஆக்கி அந்த சமுதாயத்தை மேன்மடைய வைத்திருக்கிறது. அவரால் கல்வி பெற்றவர்கள்,
அவரால் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள், அவரால் அதிகாரத்தை பெற்றவர்கள், அவரால் பெண்ணினமடைந்த வளர்ச்சிகள், ஒடுக்கப்பட்ட மக்களடைந்த எழுச்சிகள் ஆகியவற்றுக்கு இன்றைய தமிழ்நாடே சாட்சி. இந்த விதை தந்தை பெரியார் போட்ட விதை. பேரறிஞர் அண்ணா அதற்கு எருவூட்டினார். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை வளர்த்தார்கள். அதனை மாபெரும் விருட்சமாக காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம், சமூக நீதி, இன உரிமை ஆகியவற்றை அடிப்படையை கொண்டு அந்த கொள்கையை தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கினார்கள். அதுதான் கடந்த நூற்றாண்டில் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது, எதிர்காலத்திற்கு பாதை அமைத்து தரப்போகிறது. இந்த உணர்வை, உணர்ச்சியை, எழுச்சியை, சிந்தனையை விதைக்கும் அடையாளமாக அறிவாசான் தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 ஆண்டுதோறும் சமூக நீதி நாள் ஆக கொண்டாடுவது என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. தந்தை பெரியாரின் அறிவு வெளிச்சத்தில் வளர்ந்தவர்கள் நாம். நமது நன்றியின் அடையாளமாக இந்த நாளை கொண்டாடுவோம். சாதிய ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை கொடுமைகள், மத வேறுபாடுகள் உதறி தள்ளுவோம். பெண்களை சமநிலையில் மதிப்போம். அந்த எண்ணத்தை விதைக்கும் விதமாக இந்த உறுதிமொழியை தயாரித்துள்ளோம். ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 அன்று தலைமைச் செயலகம் தொடங்கி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கீழ்கண்ட உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக்கொள்வோம். பிறப்புக்கும் எல்லாவிற்கும் என்ற அன்பு நெறியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுடப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியையை அடித்தளமாக கொண்டு சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் என்று இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் மறைந்தபோது தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டார். நாம் தொடர்வோம் என்றார் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள். எனவே நாம் தொடர்வோம், தொடர்வோம், தொடர்வோம். நன்றி. சமூக நீதி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கையில் ஒன்றாக இருக்கிறது. சாதி ஒழிப்பு, பெண் அடிமைத்தனம், இதை அடியோடு வேரறுக்க செய்கிற கொள்கைகளில் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி. அதே வகையில் தந்தை பெரியாரும் அதே கொள்கையை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்காக எழுதப்படுகின்ற செப்டம்பர் 17 இந்த விழா என்பது நமது முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இதை வரவேற்கிறது. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் இந்த அவையிலே படைத்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை இந்த அவையில் இருக்கின்ற மாண்புமிகு கட்சி தலைவர்கள் எல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள். காரணம், தந்தை பெரியாருடைய வழியிலே தான் இன்றைக்கு நாம் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம். என்னுடைய நண்பர் வைத்தியலிங்கம் சொன்னதை போல், இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு தந்தை பெரியார் அவர்கள்தான் காரணம். அவர் இல்லாவிட்டால் யார் யார் உட்கார்ந்திருப்பார்கள் என்பதை கொஞ்சம் சுதந்திரத்துக்கு முன் நடைபெற்ற தேர்தல்கள், 52 வரையில் நடைபெற்ற தேர்தல்களுடைய ரிசல்ட்டுகளை எடுத்து பார்த்தால் தெரியும். ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் மாறுபட்டிருக்கிறது என்றால் அதை தந்தை பெரியார் அவர்கள்தான். அறிஞர் அண்ணா அவர்கள் சீர்திருத்த திருமணத்தை சட்டமாக்கி சபையில் படைத்த பொழுது இது பெரியாருக்கா என்று கேட்டார்கள். அண்ணா சொன்னார், இந்த ஆட்சியே பெரியாருக்கு காணிக்கை, அது என்ன இது தனியாக என்று கேட்டார். அடுத்து தந்தை பெரியார் அவர்கள் மறைந்துவிட்ட பொழுது அவருக்கு அரசு மரியாதையோடு அதை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கலைஞர் சொன்னார். அப்பொழுது இந்த சீஃப் செக்ரட்டரி, அவர் எந்த அரசாங்க பதவியிலும் இருக்கவில்லை, சட்டமன்றத்திலும் இல்லை, பாராளுமன்றத்திலும் இல்லை, அவருக்கு எப்படி அரசாங்க மரியாதை தரப்படும் என்று கேட்டார். கலைஞர் கேட்டார், காந்தியாருக்கு அரச மரியாதையோடு அடக்கம் செய்தார்களே,
காந்தியார் எந்த சபையிலே உறுப்பினராக இருந்து என்று கேட்டார். அப்போது சொன்னார் கலைஞர், இதனால் என் ஆட்சி போகுமானால் இந்த கருணாநிதி இந்த ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு போவார் என்று தெரிவித்தார்கள். அதை மீறி செய்து காட்டினார்கள். எனவே அந்த அறிஞர் அண்ணாவின் வழியில், எங்களுடைய தலைவர் கலைஞருடைய வழியில், அதே உணர்வோடு, அதே சுயமரியாதை உணர்வோடு, அதே திராவிட தாக்கத்தோடு இன்றைக்கு எங்கள் தளபதி தீர்மானத்தை படித்த பொழுது எனக்கு நெஞ்சம் வெம்மி போய்விட்டது. ரத்தம் புது வேகத்திலே பரவ ஆரம்பித்தது. ஆகா, இந்த திராவிட இயக்கத்தை யாராலும் இனிமேல் அழிக்க முடியாது, தலைமுறைக்கு தலைமுறை வந்து கொண்டிருப்பார்கள் என்று. காரணம், எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது தனியான ஒரு பற்று உண்டு. காரணம், உலகத்திலே ஏற்பட்ட இனங்களையெல்லாம் நான் படித்திருக்கிறேன். உலகத்தில் ஏற்பட்ட பல இனங்கள் நூறாண்டு காலத்துக்குள் மடிந்து போயிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு இனம் மட்டும் தப்பி தவறி இன்றைக்கும் கொஞ்சம் வலிவோடு இருக்கிறது என்று சொன்னால் அது பெரியார் போட்ட அடித்தளம்தான். ஆனால் மற்ற இனங்கள் எல்லாம் மதத்தை எதிர்த்தவைகள் அல்ல, மற்ற இனங்கள் எல்லாம் கடவுளை எதிர்த்தவைகள் அல்ல, ஆனால் மேல் ஜாதியை எதிர்த்தவைகள் அல்ல. ஆனால் பெரியார் அவர்கள் கடவுளையும் எதிர்த்தார், மதத்தையும் எதிர்த்தார், ஜாதியும் எதிர்த்தார், ஆனால் இந்த இயக்கத்தையும் இந்த இனத்தையும் காப்பாற்றி இருக்கிறார் என்று கேட்டால், இது ஒரு பாஷாணத்திலே புழுத்த புழு என்று அண்ணா சொன்னதைப் போல் இதை வேறொரு பாஷாணம் அழிக்க முடியாது. எவராவது திராவிட இயக்கத்திலேயே ஒரு துரோகி தோன்றினால்தான் இந்த இயக்கத்தை அழிக்க முடியுமோ தவிர வேறு அழிக்க முடியாது, அதுவும் தோன்ற முடியாது என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த இன்றைக்கு எல்லோரும் பேசினார்கள். இந்திய அரசியல் கான்ஸ்டியூஷன் தலைவர் கூட சொன்னார், இந்தியாவின் அரசியல் திருத்தத்தில் முதல் திருத்தம் தந்தை பெரியாரால் ஏற்பட்டது. எவ்வளவோ பேர்கள் உட்கார்ந்து பேசினார்கள். அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாதனையால் நமக்கு சலுகை கிடைத்தது. அதில் ஒரு எம்பிபிஎஸ் பண்ணு செண்பகம் பேர், அவளுக்கு செண்பகம் தொடராஜின் அவளுக்கு பேர். அவள் ஒரு கேஸ் போட்டாங்க, இந்த மாதிரி பிற்பட்டவர்களுக்கு இடம் கொடுத்ததுனால எனக்கு இடம் கிடைக்கலன்னு ஹைகோர்ட்டில் அதை ஏற்றுக்கிட்டு திருவிடாங்காச்சாரி மற்றவங்களாம் பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் சேர்ந்து வழக்கு நடத்துகிறாங்க. உடனே கான்ஸ்டியூஷன் தவறு அப்படின்னு சொல்லி இங்கே தீர்ப்பு சொல்லி அவளுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்டினுடைய தீர்மானத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கடைசியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அநியாயம், அந்த செண்பகம் தொடர்ராஜ் அப்ளிகேஷனே போடல. அப்ளிகேஷனை போடாத ஒருத்தி கேஸ் போடுறா, ஆனால் அவாடி வேலை முடிச்சுட்டாங்க வேலையை. அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணாவின் துணையோடு போராடிய காலத்தில் தான் ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தது. அதனுடைய தப்பித்து தான் இன்றைக்கு 69 வரையிலே நாம் போயிருக்கிறோம் என்றால் அன்றைக்கு பெரியார் இட்ட அடிதான். ஆனால் ஒன்று எனக்கு சொல்லுகிறேன், அந்த தாக்கம் எல்லோரும் இருக்கிறது. தளபதி அவர்கள் முதலிலே படித்தார், வேறு யாரும் இதை தேர்ந்தெடுப்பதற்கு வழியில்லாத காரணத்தால் எனக்கு யோகித்து இருக்கிறதோ இல்லையோ நான் தூக்கி போட்டுக்கொண்டு நான் செய்கிறேன்னு சொன்னாரே, அந்த வாசகம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கணும். எங்களுடைய இளைஞரணி தோக்குழாவில் நான் சொன்னேன், இளைஞரணிகள் இதை ஒரு பேட்ஜில் குத்துக்கிற பொழுது ஒவ்வொருவருடைய பேட்ஜிலும் இது இருக்க வேண்டும் சொன்னேன். நாம் எங்கே செய்கிறோம், நம்ம யாருக்கும் நம்ம சொல்கிறதே கிடையாது. நீங்கள் பாருங்கள், மற்றவங்கள்லாம் எல்லாம் சொல்லிடுவாங்க, காலையில் எழுந்துக்கோ, நமஸ்காரம் பண்ணிக்கோ, பகவானை நினச்சிக்கோ, அதை தோத்திரம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர், எத்தனை பேர் வீட்டில் பெரியாருடைய பொன்மொழி இருக்கு, எத்தனை பேர் முழுக்க படிச்சிருக்கோம், எத்தனை பேர் சேரமாதேவியினுடைய படிச்சிருக்கோம், பெரியார் படிச்சிருக்கோம். ஆகையினால் தயவு செய்து சொல்கிறேன், இனி இந்த சமுதாயம் இருக்கணும்னு கேட்டால், ஏதோ நாம் வந்துட்டோம் முடியல, அடுத்த சமுதாயம் வர வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு வீடுகளிலும் பெரியாருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குங்கள். காமி கும்பிட்றீங்களோ இல்லையோ அது எனக்கு கவலை இல்லை, ஆனால் இனத்தை காப்பதற்காவது நீங்கள் பட வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய தளபதிக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், சுயமரியாதை கருத்துக்கள் பாடப்புத்தகத்தில் இருக்க வேண்டும். அதில் என்ன தப்பு, மனிதன் பகுத்து உள்ளவனாக இருக்க வேண்டும், மானம் உள்ளவனாக இருக்க வேண்டும், சுயமரியாதை உள்ளவனாக இருக்க வேண்டும்னு இருக்கட்டும். எவனுக்கு சுயமரியாதை இல்லையோ, எவனுக்கு மானம் இல்லையோ அவன் எதுக்கட்டும், எனக்கு மானம் சொல்கிறேன். ஆகையினால் அது பாடபுத்தகத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த பணியை அரசாங்கம் செய்கிறது.
ஆனால் பெரியாருக்கு பிறகு திராவிட கழகம் ஒரு சிறிய அமைப்பு தான். ஆனால் வீரியங்கெடாமல் விதை தமுத்து போகாமல் அதை கட்டி காக்கிறவர் இந்த அவைகளை நான் பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ளுகிறேன். அண்ணன் வீரமணி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை பாராட்டை தெரிவிக்கிறேன். இந்த அரசாங்கம் அவருக்கு அரசின் சார்பிலே ஒரு தனி மரியாதையை செலுத்த வேண்டும் என்று பணியோடு நம்முடைய கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய தளபதி அவர்கள், ஐயா, நீங்கள் இன்றைக்கு கலைஞர் வழியில் இருக்கிறது என்று நினைத்தேன், அண்ணா வழிக்கு போனீர்கள், இன்றைக்கு பெரியார் வழிக்கே போய்விட்டீர்கள். நான் பெரியாரோடு ஒரு நாள் முழுவதும் வந்திருக்கிறேன். காட்பாடி எம்எல்ஏ நான் பொழுது ஆற்காட்டில் ஒரு மீட்டிங் மாநாடு 8 மணிக்கு ராணிப்பேட்டை பிள்ளை நானும் வீராசாமியெல்லாம் வந்தோம். வந்து சொன்னாங்க மாநாட்டுக்கு தீ வச்சிட்டான்னு. வீராசாமியெல்லாம் அங்கே போயிட்டாங்க. என் ஐயா கிட்டே கொடுத்துட்டு ஐயா கிட்டே உட்காந்து பேசிட்டேன். அப்போ சொன்னார், உங்களை விட நாடார்களுடைய சமுதாயத்தை அப்போ தான் சார் சொன்னார். தெற்கில் நாடார் சமுதாயம் உங்களை விட எவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற வரலாற்று ஐயா சொல்ல சொல்ல நான் அசந்து போயிட்டேன். அதனால்தான் அவன் தாக்கம் வந்திருக்கிறது. எனவே பெரியாராக இருக்கிறீர்கள். எனவே தளபதி அவர்களே, என்னை விட நீங்கள் இளைஞர் தான். ஆனால் என்னை விட அனுபவத்தில் ஆற்றலில் அல்ல, சமுதாய தண்ணீர் தொண்டில் என்னை விட உயர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் வணங்குகிறேன் என்றே நான் சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.